தெலுங்கு சினிமா அப்படின்னு சொன்னதும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு சார் தான் ஞாபகம் வருவார். ஏன்னா சிரஞ்சீவிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ரொம்ப அதிகமாக ஃபேன்ஸ் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு தான். தமிழில் எப்படி தளபதியோ அந்த மாதிரி தான் மகேஷ் பாபு தெலுங்குல. சொல்லப்போனால் இவருக்கும் தளபதிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமை இருக்கும். இப்போ எப்படி தளபதி பழைய ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காரோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம மகேஷ் பாபு பார்த்தீங்கன்னா பழைய லுக்கெல்லாம் மாற்றிட்டு இப்போ ரொம்ப புதுசாக இருக்காரு. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஏஜுக்கும் லுக்குக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. மகேஷ் பாபு பார்த்தீங்கன்னா போக்கிரியும் கில்லியும் அப்போவே தெலுங்கில் பண்ணி பெரிய ஹிட் கொடுத்தாரு. இதை பார்த்த தளபதி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம தமிழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு படத்தையும் தமிழில் நடித்து வெளியிட்டாங்க. நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இந்த ரெண்டு படங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் கொடுத்தது. மகேஷ் பாபு பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் மூணு மொழியிலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. நம்ம தளபதி ஃபேன்ஸை பற்றி சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு மூணு ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா இவருக்கும் பயங்கர ரசிகர்கள் இருக்காங்க. தளபதிக்கு எப்படி கார்னா ரொம்பவே பிடிக்குமோ அதே மாதிரி தான் மகேஷ் பாபுக்கும். மார்க்கெட்டில் புதுசாக வர காரை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வாங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் எஸ்வி கார் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆச்சு. அந்த காரை மகேஷ் பாபு வாங்கிட்டாரு. பொதுவாகவே இந்த கம்பெனியோட கார்களை தான் நடிகர்கள் அதிகமாக விரும்பி வாங்குவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் மோகன்லால், சிரஞ்சீவி, ஜூனியர் என்டிஆர் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கம்பெனியோட கார்களை தான் வாங்குவாங்க. இந்த வரிசையில் இப்போ மகேஷ் பாபுவும் சேர்ந்துட்டாரு. ஆனால் மகேஷ் பாபு இப்போ வாங்கியிருக்க இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்களை விட ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம்னா மற்ற கார்களை விட இந்த கார் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வாங்கியிருக்காரு. இந்த காரை இவர் ஹைதராபாத்தில் இருக்கிற தெருக்களில் ஓட்டிகிட்டு போகும்போது இந்த கார் ரொம்ப வித்தியாசமாக தங்க நேரத்தில் இருக்கங்காட்டியே மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தோடு திரும்பி பார்க்குறாங்க. உங்களுக்கு மகேஷ் பாபுவும் தளபதியும் ரொம்பவே பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கார் ரேஸ் வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.